அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சோப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் சோப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ரிங்கிள்ஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த தேங்காய் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை லெவல்ஸ் ஆஃப் காப்பரும் அதுக்கப்புறம் விட்டமின் சியும் இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்ல வந்து ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக இருக்கும். இந்த தேங்காய் பால் சோப் எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 350 ml ஃப்ரெஷ்ஷான அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்கும் இல்லையா, திக்கான தேங்காய் பால், அதை வந்து நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொதுவாகவே மில்க் சோப் செய்யும்போது எல்லாமே அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு செய்யணும். இதில் வந்து இப்போ நம்ம காஸ்டிக் சோடா வந்து 175 gram வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா காஸ்டிக் சோடா ரொம்பவே சூடாக இருக்கும், அதனால் மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ்லேயே நம்ம வந்து ஆட்டுப்பால் அதுக்கப்புறம் நார்மல் மில்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம வந்து சோப் செய்யலாம். இப்போ நம்ம காஸ்டிக் சோடா இதில் போட போட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கரைஞ்சிரும். காஸ்டிக் சோடா வந்து ஃபுல்லாக கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டு போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து வச்சிடலாம். ஒரு 1/2 to 1 hour வந்து அதை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 liter அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1/2 to 45 minutes ஆகும் இதில் வந்து ட்ரேஸ் வரத்துக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதுக்கு என்னென்ன எசென்ஷியல் ஆயில் வேணுமோ ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வாசனைக்காக ஏதாவது எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ட்ரேஸ் வந்ததுக்கப்புறமா வந்து இதை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து ஒரு தோசை மாவு பதம் வரணும். பதம் வந்தோன்னா நம்மளோட மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து கிரீஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இதை நம்ம ஊற்றிடலாம். இந்த மில்க் சோப் வந்து நமக்கு நார்மல் சோப்பை விட இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 48 hours வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சோப் வந்து ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கப்புறமா வந்து 40 நாள் வந்து க்யூரிங் பீரியடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சோப் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 40 நாள் க்யூரிங் பீரியடில் வைக்கும் போதே இந்த காஸ்டிக் சோடா ஃபுல்லாகவே வந்து ஆவியாயிடும். அதோட தன்மை வந்து நல்லாவே குறைஞ்சிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னமும் நல்லாயிருக்கும். இந்த சோப்பை ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க எல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய சோப் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சோப் தேவைப்பட்டுச்சுனாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சோப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஹேண்ட்மேட் பொருளும் நம்மக்கிட்ட கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.